டைட்டில் வச்சுருந்தேன் அந்த டைட்டில் இல்லை அப்புறம் என்ன டைட்டில் நான் தேடிக்கிட்டு இருந்தப்போ புக்கு படிச்சவங்க எனக்கு கொடுத்த டைட்டில் என்னென்னா பேசாமல் அசோதன் வச்சுரு ஏன்னா அவங்க தான் வந்து இந்த கதையில் இந்த ரெண்டு நாயகர்கள் பேர் அசோதர் இல்லையா ஆமாம் அசோதர் யசோதை யசோதை இல்லை அதேமாதிரி பெண் கேரக்டர் பயங்கரமாக எழுதுகிற பாருங்கள்லாம் எழுதலை அதில் அசோதையில் எங்கள் அம்மா இருக்காங்க சஞ்சனாவில் என் ஒய்ஃப் இருக்காங்க இப்படி இருந்தால் நல்லாயிருக்குன்னு ஃபேன்டசைஸ் எல்லாம் பண்ணலை விஜயகாந்த் சார் பாட்டு வச்சதுக்கு ரீசன் நான் விஜயகாந்த் சாரோடைய ரசிகர் சோஷியல் மீடியா இதானத்துக்கு அப்புறம் நம்ம நிறைய பாவங்கள் பண்ணதா எனக்கு பர்சனலாக அப்படி ஒரு எண்ணம் இருக்குது அதே சோஷியல் மீடியாவில் யாரை கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இதுக்கு இயக்கிய படம் பார்த்துட்டு சொன்னார் இது உங்க கதை கிடையாது இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு எட்டு கோடி பேர்த்தோட கதையை எடுத்து நீங்க உங்களுக்கு உங்கள் படத்தில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு நல்ல ஒரு படத்தை பார்த்துட்டு நம்ம நிறைய பேர்த்திட்ட பேசும்போது ஒவ்வொருத்தரும் அதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் சொல்லுவாங்க இந்த படத்தை நான் ஒரு ஐம்பது பேர்த்திட்ட பேசியிருப்பேன் மைனஸ் நான் அவங்க எதையுமே சொல்லலை அவங்க அவங்க பார்வையில் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க நம்ம இல்லை நான் இதை இப்படி பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படி அப்படி வச்சுருக்காரா அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி முழுக்க முழுக்க ஒரு படம் எல்லாரையும் பாசிட்டிவாக மாற்றிருக்கு ஒரு தேட்டரை ஃபுல்லாக கொண்டாட்டமாக பார்க்க வச்சிருக்குது இன்னொரு தடவை பார்க்கலாம்னு நினைக்க வச்சுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு அப்படியான ஒரு படம் அந்த லபர் பந்து படத்தோட இயக்குனர் தமிழரசன் நம்ம கூட இருக்காரு வணக்கம் நன்றி சார் ஹலோ அப்படின்னா ஒருத்தருக்கு கோபம் வருமா அப்படின்னா வழக்கமாக யாரும் நம்ப மாட்டாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தால் அந்த ஹலோ அப்படிங்கிறது தான் அந்த ஹலோவை எப்படி பிடிச்சிங்க அது இருக்கும் நமக்கு பிடிக்காதவங்க என்ன சொன்னாலும் கைப்பட்டால் கால் பட்டால் குத்தனா அப்போ ஹலோ பட்டாலும் குத்தந்தான் ஸோ அதனால் அது நம்மளும் பேசும்போது ஹலோ ஹலோன்னு வரும்ல அது சில பேர் இது ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்டாக எடுத்துப்பாங்க அப்படிங்கிறதுனால வச்சது அதனால சொல்லுறது பிளான் தான் ஆக்சுவலாக நீங்கள் நிறைய விஷயங்களும் இந்த படத்தில் சொல்லியிருக்கீங்க நம்மளோட டீம் வந்து ஒருத்தராக சிலது கேட்பாங்க எனக்கு ஒரு கேள்வி இருக்குது என்னென்னா படத்தில் அன்பை ஃபஸ்ட்டு நீங்கள் காட்டும்போது காலனி வாத்தியாரோட பையன் தானே அப்படின்னு கேட்கும்போது வாத்தியாரோட பையன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பையனோட வீடை நீங்கள் காட்டுறதில்லை பட் அந்த டைலாக் மூலமாக அந்த வீடு எங்கே இருக்குங்கிறது எங்களோட இதுக்கு புரியுது ஆனால் பின்னாடி ஹரீஷ் கல்யாண் வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடை கட்டி சிஎஸ்கேவோட கலரில் போது அது சொந்த வீடு அப்படின்னு வருது ஸோ கல்வி ஒருத்தவங்களை எவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு ஊர் அவங்களை எப்படி பார்த்தது இப்போ இப்படி பார்க்குது அவங்களோட முன்னேற்றம் இந்த கல்வி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் டைரக்டாக சொல்லலை இந்த மாதிரி அது டைரெக்டாக சொல்ல வேண்டாம் இது புரிஞ்சிடும் இது மக்களுக்கு புரிஞ்சிடும் நீங்கள் நம்பி எடுத்தது மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு இல்லையா கண்டிப்பாக சேர்ந்துருக்கு சார் சில பேருக்கு எனக்கு தெரிஞ்சு சில ஊருக்கும் சில பேருக்கு வந்து காலனிக்கான ஒரு டீட்டெயில் தெரியாமல் இருந்தது ஈவன் ஹரீஷ் கல்யாணம் கூட நான் கதை சொல்லும்போது அது காலனினா ஏதோ தெரு மாதிரி அந்த மாதிரி தான் அவர் பண்ணார் ஆனால் ஊர் சைடில் இப்போ நான் இருக்கிற விழுப்புரம் கடலூர் டிஸ்ட்ரிக் இவங்க அங்கெல்லாம் அந்த அதுக்கான பர்டிகுலராக ஒன்று இருக்கும் அது நம்ம ஊருங்கிறனால நான் அந்த காலனிங்கிற வேர்டு வச்சுருக்கேன் அது அவ்வளோதான் அதுக்கு போதுங்கிறது தான் அந்த வேர்டே வந்து ரொம்ப ஹர்ட் ஆகும் அந்த பையனுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகுமோ அதே மாதிரி பார்க்குறவங்களுக்கும் அது போய் சேர்ந்துருங்கிற ஒரு இதில் தான் அது பண்ணது சார் எக்ஸலன்ட் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா எனக்கு இந்த படம் வந்து மையமே அதோட ரெண்டு பேரோட ஈகோ தான் ஈகோ வச்சு நிறைய படங்கள் வந்திருக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும்னா காதல் சடுகுடு மாதிரி பிரகாஷ்ராஜ் விக்ரம் அவங்களோட ஈகோ அதுக்கப்புறம் ஐயப்பனும் கோஷியும் அது இன்னும் கொஞ்சம் பெருசாகக்குச்சு ஸோ இந்த ஜேனருக்குள்ளே அவங்க பேசினது எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்கப்புறம் அவங்க எப்படி சால்வ் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் ஆனால் அதே ஈகோ வச்சுட்டு நீங்கள் அதுக்குள்ளே வந்து பெண்ணியம் சார்ந்த விஷயங்கள் பேசுகிறீங்க சாதிய ரீதியான ஒடுக்குமுறைகள் பற்றி பேசுகிறீங்க ஸோ இந்த ஐடியாவுக்குள்ளே இதெல்லாம் பேசணும் அப்படிங்கிறது எப்போ வந்தது அந்த தாட் நான் எனக்கு எதுனா இந்த ஐடியாவுக்குள்ளே பேசணுன்னு இன்டென்ஷன் எதுவுமே கிடையாது ஒருத்தன் லைஃப் எடுத்தாலே நான் இதெல்லாம் பேசியிருப்பேன் இப்போ நான் ரெண்டு பேரோட லைஃப் எடுக்கிறேன் ஸோ இந்த ரெண்டு பேருமே ஜாதி மதம் இதெல்லாம் எதையுமே சம்மந்தப்படாமல் என்னோடய சேஃப் ஜோனில் தான் போகிறான் என் ஊரில் இருக்கிற பெண்களை காமிக்கிறேன் ஆடு காமிக்கிறேன் மாடு காமிக்கிறேன் எல்லாரையும் காமிக்கிறேன் அப்போ ஊரில் இருக்கிற ஜாதியும் காமிச்சா அது ஒரு முழுமை முழுமையடையும் நான் எக்ஸ்ட்ரா ஒன்று இல்லாத ஒன்று காமிச்சு ஃபேன்டசி பண்ணல இருக்குது எல்லாத்தையும் காமிச்சேன் அப்போ இதையும் காமிக்கணும்ல ஏன்னா டெய்லி டெய்லி டிஸ்கஷன் இருக்கிற ஒரு விஷயம் தானே நம்ம ஊருக்கு போனால் ஒரு பத்து நாள் ஒரு நான் ஊரில் இருந்தேனா கண்டிப்பாக ஒரு ரெண்டு நாள் இதை பற்றி ஏதோ சம்மந்தமான ஒரு விஷயம் பேப்பர்லையோ இல்லை தெருவிலையோ இல்லை எங்கேயோ கேட்போம்ல ஸோ அதை கொண்டுட்டு வரணுங்கிறது தான் கான்வர்சேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வரணும் நான் அதுக்காக இல்லாததை பேச போகிறது கிடையாதுங்கிற இதுதான் ஒரு வேர்ல்டு பில்டிங்காக தான் இதை வச்சேன் நம்ம என்ன மாதிரி உலகத்தில் இருக்கோம் இந்த ரெண்டு கேரக்டர் என்ன மாதிரியான உலகத்தில் இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கும் அதுக்காக தான் வச்சுனே தவிர அது நான் சொல்லணும் நான் ஒன்று சொல்கிறேன் பார் அப்படின்னு எனக்கு சத்தியமாக ஒரு இன்டென்ஷன் கிடையாது எல்லாம் இன்ஸ்டிங்கில் போனது தான் ஒருத்தன் லைஃப்பில் இது எல்லாமே இருக்கும் அவன் முழுமையான ஒருத்தன் அன்பவாக இருக்கட்டும் கெத்தாக இருக்கட்டும் கெத்து வந்து என்ன சொல்ல போகிறேன்னா அவன் வந்து இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணியிருப்பான் எல்லாம் பண்ணியிருப்பான் ஆனால் அவனுக்குள்ளே ஒரு புரட்சி அதெல்லாம் இருக்காது அவன் ஒன்றும் நாட்டை திருத்தணுங்கிறதுக்காகவோ இல்லை புரட்சி பண்ணவோ இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணியிருக்க மாட்டான் அவனுக்கு இப்போ ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அவன் கல்யாணம் பண்ணியிருப்பான் ஆனால் அதுவுமே தப்பு அவன் அண்டர் ஏஜில் பண்ணிடுவான் அவன் ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருப்பான் பார்த்தா இன்டர் காஸ்ட் மேரேஜ் நம்ம அக்செப்ட் பண்ணால் கூட இது தப்பாக இருக்கும் ஸோ அவனுக்குள்ளே வந்து புரட்சி அதெல்லாம் கிடையாது அவன் இயல்பான ஒரு மனிதன் அவனுக்கு என்ன பிடிச்சதோ அவன் செய்கிறான் பட் அன்பு மட்டும் கொஞ்சம் ஐடியாலஜியா அவன் அவனுக்கு வந்து எப்பயுமே இருக்குல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்பயுமே ஒன்ஸ் ஒரு அடி வாங்கினா அந்த கோவம் தான் வாதியார் பையனானு போது வாதியார் பையங்கிறது அவன் அப்படிதான் இருப்பான் அவன்கிட்ட போயிட்டு நீங்கள் சாதியை வந்து சாதாரணமாக கடந்து போக முடியாது இல்லையா ஸோ இதை நம்ம சொல்லணும் ஆனால் அதை சொல்லியே ஆகணுங்கிற கட்டாயமும் எனக்கு எதுவுமே இல்லை ஆ சார் என்னோட பேர் ஒரு டூ டேஸ் முடிவு அவங்க படம் பார்த்தேன் ரொம்ப பிடிச்சிருந்தது கேள்வி என்ன அப்படின்னா இந்த படத்துக்கு லப்பர் பந்துன்ற டைட்டில் ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு ஆனால் அந்த படத்துக்கு நீங்கள் முதல்ல யோசித்த தலைப்பு என்னது ஒருவேளை லப்பர் பந்துன்ற படம் அந்த அந்த பேர் வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆகியிருந்தா இல்லை வேறு படம் வந்திருந்தா வேற என்ன பேர் வச்சுருப்பீங்க நீங்கள் அந்த படத்துக்கு ஆமாம் வேற ஒரு பேர் இருந்துச்சு ஆனால் அது இப்போ சொல்ல முடியாது அது அது இன்னொரு படத்துக்கு ஒரு பேராக போயிட்டதுனால அது நம்ம இப்போ வெளியே சொல்ல முடியாது அது சொன்னால் அது நல்லா இருக்காது அது வேணாம் அது எதுவும் ட்ரைவ்யா மாதிரி நான் ஏதோ இதுக்காக சொல்கிற மாதிரி ஆகிடும் பட் ஆனால் எனக்கு கம்பேரட்டிவ்லி லப்பர் பந்துங்கிற பேர் வந்து இன்னும் மோர் ஆத்தெண்டிக்காக அது வந்து ஒரு கேரக்டர் நேமாக இருந்தது அந்த அந்த பேர் வந்து ஒருத்தருக்கான நேமாக இருந்துச்சு பட் லப்பர் பந்துங்கும்போது எல்லாருக்குமான படமாக இது மா அங்கேருந்தே மாறிடுச்சு சில விஷயங்கள் நமக்கு தேடி வரும் அந்த மாதிரி வந்தது தான் இந்த லபர் டைட்டில் நான் வச்சு இந்த டைட்டில் வந்து சும்மா மாசாக ஹீரோயிஸமாக அப்படி ஒன்று வச்சேன் அது வந்து இந்த கதையை துரத்தி விட்டுருச்சு வேண்டாம் இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் சரி இதை ஆகணும் அதில் மெயினாக நம்புறது ஒரு கதை அதுக்கு உண்டான நல்ல விஷயங்களை அதுவே எடுத்துக்கும் நம்ம என்னன்னா எஸ்ஸாக டைரக்டராக நம்ம என்ன சொல்லணும் ரைட்டராக என்ன சொல்லணும்னா எஸ் சொல்கிறோமா நோ சொல்கிறோமாங்கிறது மட்டும்தான் நம்ம இது இல்லை நான் இதுதான் சொல்ல முடியாது அந்த கதை அதுக்கு உண்டான எல்லாத்தையும் தேடிக்கும் அதுவே தேடிக்கும் இந்த படத்தோடய பெண் கதாபாத்திரங்களுக்கு நீங்கள் எழுதியிருந்த விதம் வந்து அட்டகாசம் அதாவது அது நீங்கள் சுவாசிகா கேரக்டர் சஞ்சனா கேரக்டர் சஞ்சனாவோட ஃப்ரெண்டாக வர ஹரிஷ் கல்யாணம் முதல்ல லவ் பண்ண பொண்ணோட கேரக்டரு கீதா கைலாசம் கேரக்டரு கீதா கைலாசோட சம்பந்தி சுவாசிகாவோட அம்மா கேரக்டரு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா கேரக்டராருக்குமே ரொம்ப எதார்த்தமாக இருந்தது அவ்வளோ யதார்த்தமாக அதாவது இவங்க அம்மா வந்து ஜாதி பார்க்குறவங்க ஆனால் அவங்க வீட்டில் போய் உட்காண்ட எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டியா வந்தவங்கள வந்தால் போக சொல்ல மாட்டியா எனக்கு பசிக்குது சாப்பிட அப்படின்னு அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இதில் எது நீங்கள் விட அதிகமாக பேசப்பட்டுச்சு நான் விட அதிகமாக பேசப்பட்டது வந்து சஞ்சனா கேரக்டர் நாங்கள் வந்து முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிட்டோம் நான் நம்முனே கீதா கைலாசம் மாமியார் மருமகளும் அந்த சீக்வன்ஸ் வந்து செகண்ட் ஹாஃபில் பேசப்படுங்கிறது ஒரு ரைட்டருக்கு ரைட்டர் மீன்ஸ் அதை எழுதின ஒருத்தனை உரிமையில் என்னென்னா இது ஒர்க் ஆகும் ஏன்னா எழுதும்போதும் சரி அதை படிச்சுட்டு எங்கிட்ட எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணும்போதும் சரி எல்லாருமே அந்த சீனை வந்து பர்டிகுலராக இது சொன்னாங்க ஆமாம் தென் வந்து அந்த சுவாசிகா கேரக்டர் அந்த அசோத கேரக்டர் வந்து இப்போ நான் ஒரு டைட்டில் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு ஒரு டைட்டில் வச்சுருந்தேன் அந்த டைட்டில் இல்லை அப்புறம் என்ன டைட்டில் நான் தேடிக்கிட்டு இருந்தப்போ புக்கு படித்தவங்களாம் எனக்கு கொடுத்த டைட்டில் என்னன்னா பேசாமல் அசோதன் வச்சிரு ஏன்னா அவங்க தான் வந்து இந்த கதையில் இந்த ரெண்டு நாயகர்கள் பேர் அசோத இல்லையா ஆமாம் அசோத யசோதை யசோதை இல்லை அசோதைங்கிறவங்க நான் பார்த்து வளர்ந்த ஒரு ஆள் அவங்க அவங்க எல்லாருமே அதை சொன்ன பேசாமல் நீ அசோதையினே அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா ரெண்டு அந்த ஈகோக்கு இருக்கிற ரெண்டு ஆம்பளைகள் நடுவில் ஒரு பொம்பளை வந்து இது பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது டைட்டில் பார்த்திங்கன்னா நான் அவங்க மேலே தான் போடுவேன் அவங்க பண்ணுற அந்த இதுலேருந்தான் ஸோ அந்த கேரக்டர்லாம் போயிருக்கேன் சஞ்சனா ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த அது வந்து ரொம்ப கம்பேரட்லி அங்கே இருக்கிறதுலையே ரொம்ப சைலண்ட்டாக ஆனால் கொஞ்சம் இது இல்லாமல் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு ஆனால் எப்படி ஆயிடுச்சுன்னா படமாக பார்த்ததுக்கப்புறம் எல்லோரும் அதை பயங்கரமாக சொல்லும்போது என்னையும் மீறி பெருத்த சந்தோஷம்னா அந்த சஞ்சனா கேரக்டர் துர்கா கேரக்டர் ஒரு இண்டிபெண்ட்டும் அது கடைசியாக போய் விளையாடுன்னு சொல்லும்போது அந்த கிளாப்ஸ் இருக்கு இல்லைங்களா அதுதான் எனக்கு பயங்கர ஹைக் கொடுத்துச்சு சர்ப்ரைஸாக இருந்துச்சு எனக்கு அது அதேமாதிரி பெண் கேரக்டர் பயங்கரமாக எழுதுறப்பாருன்னெலாம் எழுதலை அதில் அசோதையில் எங்கள் அம்மா இருக்காங்க சஞ்சனாவில் என் ஒய்ஃப் இருக்காங்க இப்படி இருந்தால் நல்லாயிருக்குன்னு ஃபேன்டசைஸெலாம் பண்ணலை நான் அப்படி தான் பார்த்துருக்கேன் என் ஒய்ஃபாக இருக்கட்டும் எங்கள் அம்மாவாக இருக்கட்டும் அவங்க வீட்டில் எப்படி இருப்பாங்க இன்டிபெண்ட்டாக இருப்பாங்கல்ல இப்போது ஒரு மிடில் கிளாஸ் இதில் வந்து நம்ம இருந்த கட்டமைப்புக்கு பெண்கள் அப்படி இருந்தால் தான் அந்த குடும்பத்தை சர்வுகள் பண்ண முடியும் ட்ரூ ட்ரூ அவங்க வந்து வெறும் புருஷன் பேச்சை கேட்டுட்டு இல்லை வந்து அமைதியாக அப்படி இருக்க மாட்டாங்க மேக்ஸிமம் அப்படி கிடையாது நான் வந்து இன்னும் சொல்ல போனால் நான் ரொம்ப பத்து பர்சன்டேஜ் தான் எழுதியிருக்கேன் என்னால் இன்னும் நிறைய ஸ்க்ரீனில் கொண்டு வர முடியல ஏன்னா இது எனக்கு மொதல் படங்குறதுனால சில விஷயங்கள் வந்து எனக்கு இன்னமும் அனுபவம் தேவைப்பட்டிருக்கு அது வரும்போது மேபி இன்னும் கொஞ்சம் இதாக வரலாம் நான் இதுவே வந்து என்ன சொல்ல போனால் நான் பார்த்த பெண்களில் ஒரு டென் பர்சன்டேஜ் தான் எழுதியிருக்கேன் இன்னும் அளவுக்கு என்னால் அது என்னுடைய கிராஃப்ட்டுக்கு இன்னும் அந்த அளவுக்கு போக முடியலைங்கிறத நான் அது அடுத்தடுத்த படங்களில் நான் இது பண்ணேன் அதேமாதிரி நான் கண்ணாவிலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் நெஞ்சுங்கினும் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் என்ன எனக்கு என்ன தோணுன்னா ஒரு ஹீரோயின் கேரக்டரை சும்மா வந்தாங்க போனாங்க அப்படிங்கிறத எழுதுறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது அவங்களால இந்த திரைக்கதையில் என்ன மாற்றம் வருது இந்த கதையில் இந்த அந்த உலகத்தில் என்ன இது ஆகுதுங்கிறத ரொம்ப நான் கேர் பண்ணிப்பேன் இப்போ கனாவில் அந்த அம்மா கேரக்டர் இருப்பாங்க திடீர்னு ஒரு சீனில் வந்து அது நாங்கள் பிளான் பண்ண தான் சத்யராஜ் சார் தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பார் திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரமா மேம் தான் போய் விளையாடு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை சொல்லும்பொழுது அவ்வளோ பெரிய பெரிய கிளாப்ஸுக்காக மட்டும் சொல்லலை நான் என்ன அவங்க கிட்ட இருந்து வரணும் அப்படிங்கிற ரியல் லைஃப்பில் அதுதான் இருக்குது அது வரணும் ஸோ அது பிளான்ல பத்து பர்சன்ட் தான் எழுதியிருக்கேன் நான் ஹாய் சார் சார் என்னோட நேம் கவின் பிரசார் ஹாய் படம் பார்த்தேன் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு இதில் ஒரே ஒரு சின்ன டவுட் என்ன இப்போ ரீசெண்டாக வர எல்லா படங்களையும் பார்த்தோம்னா வேறு பழைய பாடல்களை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறது வந்து ஆடியன்ஸ் நல்ல ஒரு வைபை க்ரியேட் பண்ணுது இந்த படத்தில் அட்டகத்தி தினேஷ் அவர்களுக்கு வந்து இந்த பொட்டு வச்ச தங்க அந்த பாட்டு சூஸ் பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி ஹரிஷ் கல்யாணுக்கு வந்து ஆடுங்கட என்ன சுற்றி பாட்டு சூஸ் பண்ணியிருப்பீங்க அது என்ன ரீசன் எதனால் அந்த பாட்டு உங்களுக்கு தோணுச்சு அவங்களுக்கு அந்த பாட்டு தான் வைக்கணும் இவருக்கு இந்த பாட்டு தான் வைக்கணும் அப்படி விஜயகாந்த் சார் பாட்டு வச்சதுக்கு ரீசன் நான் விஜயகாந்த் சாரோடைய ரசிகர் அதுதான் மெயின் ரீசனு நான் ஒரு படம் பண்ணனா எனக்கு பிடிச்ச விஜயன் சாரை கொண்டாடணும் கடைசி ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் நம்ம நிறைய பாவம் பண்ணுறதா நான் ஃபீல் பண்ணுறேன் ஒரு ஒரு டென் இயர்ஸாக இந்த சோஷியல் மீடியா இதானத்துக்கு அப்புறம் நம்ம நிறைய பாவங்கள் பண்ணதா எனக்கு பர்சனலாக அப்படி ஒரு எண்ணம் இருக்குது அதே சோஷியல் மீடியாவில் யாரை கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இதுக்கு பிளான் பண்ணது எனக்கு நான் அவரை செலிப்ரேட் பண்ணுவேன் என் மனசில் அவர் எப்படி இருக்காருன்னு இருக்குல்ல இன்றைக்கி லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் ஜென்ரேஷன்ஸ் வந்து அவர் எப்படி பார்க்குறாங்க என்ன என்னென்ன நடந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதை நான் இது பண்ணக்கூடாது ஸோ நான் அவரை ஸ்க்ரீனில் கொண்டாடணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அது நான் பண்ணது அதுக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ளேவாக ரைட்டராக எதுவுமே கிடையாது அஸ் அஸ் ஃபேனாக நான் அதை முடிவு பண்ணேன் அதே மாதிரி அது ஒன்றும் இல்லாதது ஒன்றும் கிடையாது அப்படி நான் டெஸ்பிரேட்டாக பண்ணியிருந்தேன்னா அதுக்கான அப்ளாஸ் இப்படி வராது எல்லார் மனசுலேயும் அது இருக்க போய் தான் போய் சேர்ந்துருக்கு தென் விஜய் சார் ஏன் அப்படின்னா இப்போ ஊர் சைடில் பிஎன்சிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது விஜயகான் சார் ஃபேன்ஸ் மேக்ஸிமம் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆவாங்க விஜய் சாருக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆவாங்க சும்மா இதெல்லாம் சொல்லுவாங்க செந்துரப்பாண்டி தம்பிடா நான் அந்த மாதிரிலாம் அப்படியே அது ட்ரான்ஸ்ஃபர் ஆவாங்க ஸோ இந்த கல்ச்சர் அங்கே ஒரு சினிமாவை கொண்டாடுற கல்ச்சர் அதே மாதிரி நாங்கள் நான் கிரிக்கெட் விளாட் விளாடும் பொழுது நாங்கள் இறங்கும்போது பாட்டு போடுவாங்க ஆனால் என்னென்னா டெய்லி ஒரு பாட்டு போடுவாங்க ஒரே பாட்டை டெய்லி போட மாட்டாங்க பட் ஒரு சினிமாவுக்கு அந்த பாட்டை கேரக்டர் ஆக்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா அந்த பாட்டையே ஃபாலோ பண்ணிட்டோம் அப்போ தான் வரும்போது ஏன்னா சினிமா எண்ட் ஆஃப் த டே என்டர்டைன்ட் மீடியம் தான் மொமெண்ட்ஸ் கிடைக்கணும் நமக்கு வந்து என்டர்டெயின் தான் பண்ணணும் ஸோ அப்போ அதுக்கு அதை எதுவும் இப்போ டிஃபன் பாக்ஸாக இருக்கட்டும் ஒரு பாட்டாக இருக்கட்டும் இந்த படத்தில் நீங்கள் பேனாக வச்சு எழுதுகிற ஒரு ஃபுல் ஸ்டாக் கூட ஒரு கேரக்டர் தான் எங்கே வைக்க போகிறோம் அது எப்படி கதைக்கு உதவுதுங்கிறது தான் ஸோ அதனால் அந்த பாட்டை வச்சோன்னா அது வ இப்போ எப்படி ரஜினி சாருக்கு பொதுவாக மனசு சங்கம் ஒரு ஐக்கானிக்கான ஒரு சாங்கோ அது மாதிரி ஜெயன் சாருக்கு இந்த ஒரு ஐக்கானிக் சாங்கு ஒரு ஊர் திருவிழாவில் எல்லாமே விடும் ஸோ அதனால் அந்த பாட்டு போக்கிரி பாட்டு ஏன் வச்சேன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டீஸ்லேயும் இருக்காது இங்கேயும் இருக்காது நடுவில் டூ தௌசண்ட் செவனில் வந்த ஒரு பாட்டு ஸோ டூ தௌசண்ட் டூ கே கிட்ஸுக்கும் அது ஃபாலோ பண்ண முடியும் எங்களை மாதிரி அதுக்கு முன்னாடி இதுக்கும் ஸோ அந்த அங்கேருந்து எடுத்தோன்னா அது வைப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தேட்ரிக்கல் மொமெண்ட்டுக்காக அது புஷ் பண்ணது தான் அந்த பாட்டு எல்லாமே ஹாய் சார் ஹாய் சார் உடம்பு நைட் ஷோ தான் பார்த்தோம் உடம்பு முடிகிறதுக்கு மணி ஆகிடுச்சு மூணு மணி முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வரப்போ டீ கடையில் நிற்கிறப்போ வெளியே ஒருத்தர் வந்து படம் முடித்த உடனே அந்த மூணு மணிக்கு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி படம் ரொம்ப நல்லாயிருக்கு கண்டிப்பாக பாரு உன்னே தான் நாங்கள் மிஸ் பண்ணோம் அப்படின்லாம் சொல்லிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன் எங்கள் டீ கடை எங்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்களோ அங்கே நாலு பசங்க சேர்ந்து பேசினாங்கன்னா அந்த நான் இருந்த அந்த ஒரு செகண்டில் லப்பர் பந்து இருக்கு போய் பாருங்கள் சூப்பராக இருந்தது ரீசண்ட்டாக வந்த படத்தில் ஃபுல் பேக்காக ஒரு படம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சோஷியல் மீடியாலையுமே வந்து விமர்சன ரீதியாக இல்லாமல் படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக வந்த படங்களில் லப்போர் பந்து மட்டும்தான் நான் பார்த்தேன் நிறைய படங்கள் இப்போது கேள்வி என்ன அப்படின்னா ஒரு சில படங்களில் ஒரு கேரக்டர் ச நம்மளை பார்த்த மாதிரியே இருக்குது நம்ம ரியல் லைஃப்பில் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணலாம் ஆனால் லப்பர் பந்தில் எல்லா கேரக்டருமே நம்ம பார்த்த மாதிரியே இருக்கே நம்ம ஊரில் கெத்துன்னு ஒருத்தங்க இருப்பாங்க அன்புன்னு ஒருத்தங்க இருப்பாங்க காளி வெங்கட் மாதிரி ஒருத்தர் இருப்பார் அந்த கதாபாத்திர வடிவமைச்சர் அது வந்து ரியல் லைஃப்பில் பார்த்த ஆட்கள்லேருந்து எடுத்ததா இல்லை வந்து டிஸ்கஸ் பண்ணி இப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு எழுதுனது ஃபிஃப்டி ஃபிஃப்டி எப்படின்னா ஒரு கேரக்டர் பார்ப்போம் இப்போ காளிவங்கட் கேரக்டர் நான் நிறைய பார்த்துருக்கோம் டாஸ் போடுவாங்க என்ட்ரன் விளையாட மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த கிரிக்கெட் அந்த ஃபீவர் இருந்துகிட்டே இருக்கும் தினேஷ் அந்த கேரக்டர் எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா அந்த டீ கடைக்காரங்க அவங்க எல்லாருமே நான் எழுதுறதுனாலலாம் அவங்களுக்கு அது கனெக்ட் ஆகல அந்த மாதிரி ஆல்ரெடி ஒருத்தன் இருந்ததை நான் அவங்களோட பயோபிக் எடுத்துகிட்டதை அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க இது வந்து அதான் சிவா சார் பார்க்கும்போது அதான் சொன்னார் என்கிட்ட இது உங்கள் கதை கிடையாது இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு எட்டு கோடி பேர்த்தோட கதையை எடுத்து நீங்கள் உங்களுக்கு உங்கள் படத்தில் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொன்னார் அதுவும் ஒரே படத்தில் பதினோரு பேரோட பயோபிக் நீங்கள் வச்சிருக்கீங்க நீங்கள் பாருங்கள் அவர் சொன்னார் காளி வெங்கட் மாதிரி எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களோட பயோபிக் அது தினேஷ் மாதிரியான கேரக்டருக்கு அதை பயோபிக்குது ஏன்னா மேபி சீக்வன்ஸ் ஆனால் மாறலாமே தவிர இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் அவங்க தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொன்னது எப்பயுமே சினிமா பண்ணும்போது ரெண்டு விஷயம் ஒன்று அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கணும் அதாவது அந்த ஆடியன்ஸுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல் ஒன்று அது பண்ணணும் இல்லையா நம்மளால் அது முடியலையா அவங்க கூட கனெக்ட் பண்ணி விட்டுறணும் ரொம்ப நம்ம நைன்டி சிக்ஸ் மாதிரி தான் இப்போ நைன்டி சிக்ஸும் இதே மாதிரி ஒரு கவிதையான ஒரு படம் தான் ஆனால் எங்கேயுமே போர் அடிக்காது அதை பார்த்து நானே அதை இப்போ நீங்கள் சொல்கிற அந்த மூணு மணி கோஸ்ட்டில் நான் இருந்தேன் அப்போது அந்த படம் பார்த்துட்டு நான் எல்லாருக்கும் நான் சொன்னேன் ஏய் அப்பா என்னடா அப்படி எனக்கு அது படம் முடியவே கூடாதுன்னு தோணுச்சு அந்த தேட்டரை விட்டு வெளியில் போயிடக்கூடாதுன்னு தோணுச்சு என்னன்னா ஒரு உண்மையை நம்ம எந்த ஒரு சாயமும் பூசாம எழுதணும்னு வச்சுக்கோங்களேன் அது அதுக்கான வீரியம் ரொம்ப பெருசா இருக்கு அந்த லைவ் இருக்குல்ல அந்த லைவையும் அது ஒரு லைஃபை நம்ம அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே கொண்டுட்டு வரும்பொழுது அதோடைய பிரமாண்டம் இருக்குல்ல அது ஸ்கிரீனுக்குள்ள தெரியாது அந்த படம் பார்த்துட்டு வெளில போகிறாங்கல்ல அந்த பார்க்குறவங்க கிட்ட அந்த பிரம்மாண்டம் இருக்கும் அந்த தேட்டருக்குள்ளே அந்த பிரமாண்டம் இருக்கும் ஸ்கிரீன் ஏன்னா லைஃப் அவ்வளோ லைஃப் கொடுக்கணும் என்னால் அளவுக்கு இந்த படத்துக்கு நான் என்ன ட்ரை பண்ணேன்னா எங்கேயுமே சினிமா வாக்கிற கூடாது கான்வெர்சேஷன் கூட எப்படின்னா எதுவும் போன டயலாக் வந்துடக்கூடாது ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும்னா சத்தியமாக கைத்தட்டுறதுக்காக நான் ஒரு வசனம் கூட எழுதலை கை தட்டணும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிளானுமே நாங்கள் எழுத நாங்கள் இதுக்கு எழுதணும் கனவுக்கு நான் பிளான் பண்ணி எழுதணும் நெஞ்சுக்கு இதில் கூட கூட ஒரு ஒரு அர்ஜி இருந்துச்சு ஒரு ரைட்டருக்கான அர்ஜி இருந்துச்சு ஆனால் இந்த படம் எழுதும்போது முழுக்க முழுக்க கான்வர்சேஷன் இப்போ நீங்கள் நானும் பேசிகிட்டு இருக்கிறது எப்படி இருக்கணும் முடிஞ்சால் என்ன பண்ணலாம்னா அதை சுவாரஸ்யமாக எழுதுறதுக்கு என்ன பண்ணலாங்கிற மைண்ட் செட் மட்டும் தான் இருந்ததே தவிர இந்த இடத்துல அவன் கை தட்டணும் அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை அந்த ராஜா ராஜா தான் அந்த இது வந்து கை தட்டத்துக்காக பண்ணது கிடையாது அதுவுமே நான் நிறைய பார்த்தது அது சும்மா எல்லாத்துக்குமே யாரோ அது என்னென்னு தெரியாமல் அது சும்மா ஜாலியாக இது பண்ணுறது தான் ஸோ இதான் உண்மைக்கு நெருக்கமா நம்ம எவ்வளவு ட்ரை பண்றோமோ அதுக்கான இதுதான் தான் இது எல்லாமே நான் பார்க்குறேன் அந்த இடையில உங்க குடும்பம் நீங்கள் என்ன வேணால் பேசிப்பீங்க நான் நடுவுல எதுக்கு அதெல்லாம் எங்களுக்கு நாங்க அப்படியே அது வரும் அதான் அதெல்லாம் நம்ம எப்படின்னே கேட்க முடியல சுச்சுவேஷன் நம்ம ரைட்டிங்ல அந்த சுச்சுவேஷன் டிமாண்ட் பண்ணிடும் பிரதர் நீங்கள் ஒரு இருபது வருஷம் இருபது நிமிஷம் எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நான் நினைச்சு கூட பார்க்கலாம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஐடியா எப்படி இந்த ஐடியா அந்த ஷார்ட் கம்போஸ் பண்ணோம் சார் நாங்கள் தினேஷ் அண்ணனும் அவரும் மீட் பண்ணிட்டு போயிட்டாங்க அவர் ஜன்னல்கிட்ட அப்படி நின்றுட்டு சொம்ப கையில் வச்சுட்டு நின்றுட்டு இருப்பார் மானிட்டரில் பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு எனக்கு ஏதோ அந்த ஜன்னலுக்கு நடுவில் வச்சேன்னா அவர் வந்து ஒரு ஜெயிலுக்குள்ளே மாட்டிக்கிட்ட ஃபீல் இருக்கும் இப்போ என்னன்னா நம்ம அது வந்து ஆசைப்பட்டு தான் அந்த வீட்டுக்கு போயிருப்பாரு நம்ம ஆளோட வீடுன்னு போயிருப்பாரு ஆனால் இப்போ அவர் மைண்ட் செட் இந்த வீட்டை விட்டு எப்படா இங்கேருந்து கிளம்புவோங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நின்றுட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு சஃபகேஷனாக இருக்கும்ல இங்கிருந்து அது ஓடிடலான் தானே தோணும் இல்லா அப்போ என்ன ஆகுனா அந்த ஷார்ட் கம்போஸ் பண்ணி நான் ட்ராக் அண்ட் ட்ராலி போட்டுட்டு சார்ஜின் போயிட்டு இருந்தேன் சார்ஜிங் போயிட்டு இருந்தப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஏதோ ஒன்னு தேவைப்படுது இந்த இடத்துக்கிட்ட அப்படிங்கும் போது எப்படி இருந்த நான் இப்படி ஆயிருக்கேன் இந்த இந்த மாதிரி இருக்கிற மைண்ட் செட் இருக்கும்போது எப்படி இருந்தால் நான் சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ரீசெண்டா அதான் ஏன் வாழ்க்கை இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து சார்ஜின் பண்ண நாங்கள் உடனே என்ன பண்ணிட்டோம் பேக் எடுத்துட்டோம் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்பவே அது பண்ணோம் அங்கேயே அது பயங்கரமா ஒர்க் ஆச்சு அந்த இத்தனை படங்களில் வந்து தலை குனிஞ்சு கேட்ட ஒரு தலை தலனுமிருந்து கேட்க வச்சுட்டீங்க அது அதுக்கு உண்மையாவே வாழ்த்துக்கள் அதே மாதிரி லேடி கேரக்டர்ஸ் பற்றி சொல்லும்போது அகிலாவை பற்றி நிச்சயமாக குறிப்பிட்டாகணும் முதல்லே நீங்கள் காமிச்சிட்டிங்க அவர் காளி வெங்கட் கூட்டிகிட்டு போவார் வருவார்ன்ட்டு அதாவது எல்லோரும் ஆம்பளையாக தான் அந்த படத்தை பார்த்துட்டு இருந்தோம் அப்போ யாருக்குமே தோணவே இல்லை இவங்களை விளையாட வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர் ரைட்டராக உங்களுக்கு தோணி இருக்குது காளி வெங்கட் அதை சொல்கிறாரு காளி வெங்கட்டுக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நான் நீங்கள் யோசிச்சு நீங்களே சொல்கிறீங்க அதை யதார்த்தமாக தான் எழுதினேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்துட்டு அவர் சொல்கிறாரு நீ வந்து அவனை சேர்த்த வேண்டாங்கிறது ஜாதி இது என்ன ஆம்பளை திமுறா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாரு இந்த ரைட்டிங் எல்லாமே நீங்கள் ஃபுல் பேக்கடாக ரைட்டிங் முடிக்க எத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டிங்க ஆறு மாதம் ஆறு மாதமா ஆறு மாதம் ஃபுல் ஸ்கிரிப்டுமா ஆமாம் ஆரம்பித்து முடிச்சது ஆமாம் ஐடியா இருந்து ஐடியா வந்துனா ஐடியாவாக ரெண்டு இது மட்டும் இருக்குது சார் ஜப்பா அந்த பூமாவை கேரக்டர் மட்டும் என்கிட்ட இருக்கும் அது மட்டும் என்னுடைய கேப்டன் நான் நிறைய பேர் அப்படி பார்த்துருக்கேன் அந்த கேரக்டர் மட்டும் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அவர் சொன்ன ஐயப்பன் கோஷியம் நான் பார்த்தேன் ஐயப்பன் கோஷியம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு என்ன இது பயங்கரமாக இருக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பனும் கோஷியும் பண்ணணுன்னா நம்ம எனக்கு ரீமேக் கிடச்சே நான் பண்ணலான்றது ஆனால் ஃபஸ்ட்டு படத்துக்கெல்லாம் அது நமக்கு அந்த இது கிடைக்காது ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா எனக்கு ஐயப்பனும் கோஷம் மாதிரி ஒரு படம் பண்ணணுங்கும் பொழுது நம்ம எதில் ஸ்ட்ராங்னு யோசிக்கும்போது நான் கிரிக்கெட்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன் கிரிக்கெட் தெரியும் நமக்கு சினிமா தெரியும் சரி அப்போ அங்கேருந்து ஒருத்தவங்க இந்த மாதிரி ஒருத்தன் நல்லா அதுக்கே உண்டான ஒருத்தனுக்கு ஒரு அ அ அப்படி ஆரம்பித்தது தான் இன்னொரு கேரக்டர் அன்புங்கிற கேரக்டர் அப்புறமா தான் அதில் வந்து ஜாயிண்ட் ஆச்சு ஜாயிண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த மொமெண்ட்லேருந்து எழுத ஆரம்பித்து ஒரு ஆறு மாதத்தில் அப்புறம் இதாயிடுச்சு ஏன்னா எல்லாமே பார்த்த கேரக்டர்னால கேரக்டர் தூக்கி உள்ளே போட்டேன் அதுக்கப்புறம் நம்ம எழுத வேண்டியது அவங்களுக்கு என்னென்ன சுச்சுவேஷன்ஸ்க்குள்ளே அவங்களை தூக்கி போட போகிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம இது பண்ணுறோம் ஹாய் சார் சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க நைன்டி சிக்ஸ் படம் பார்க்குறப்ப எனக்கு அந்த படம் முடியவே கூடாது அப்படின்ற ஃபீல் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க அதே மாதிரி தான் இந்த படம் பார்க்குறப்ப எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு ஐயோ படம் முடியவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு காதல் திருமணம் என்ன செய்யும் அப்படின்றத அழகாக காமிச்சிருந்தீங்க இங்கே பார்த்தோன்னா கெத்து ஒரு ஜாதியை சேர்ந்தவர் அவரோட மாமியார் வந்து ஒரு ஜாதியை சேர்ந்தவங்க இப்போ வந்து கெத்தோட அம்மா வந்து அவங்க வீட்டில் போய் தண்ணி வாங்கி குடிப்பாங்க அப்பயே அந்த ஆதிக்க எண்ணமும் அந்த ஜாதி வரியும் அங்கே உடைக்கப்படுது இங்கே என் கேள்வி என்னென்னா கெத்து வந்து அவரோட ஒய்ஃபை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவார் ஒவ்வொரு சாரி எடுத்து டெய்லியும் அவர் படுத்து தூங்குவார் ஏன் அவர் போய் அவர் ஒய்ஃபை போய் கூப்பிடல பாட்டில் போவார் அவங்களுக்கு இன்னும் கோபம் அதிகமாக தான் ஆகும் என்னை நிம்மதியாக இருக்க விடு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ வந்து அவருக்கு என்ன ஆகுதுன்னா அப்போ நம்ம போக போக இன்னும் அவங்களே வந்துருவாங்க வந்துடுவாங்கங்கிற ஒரு இது இருக்கும் இன்னொன்று டூ வீக்ஸ் கேப் தான் அந்த நான் அந்த பிரிவே வச்சுருப்போம் இவர் போய் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம் அந்த ஒரே தடவை மட்டும் காமிப்பேன் இன்னொன்று நான் ரியல் லைஃப்பில் நானும் பார்த்துருக்கேன் எங்கள் அம்மா கோச்சிட்டு போனப்போல எங்கள் அப்பா போய் கூட்டிகிட்டு வந்ததில்லை ஒன்றும் எங்கள் பாட்டியே அடிச்சு தோட்டிடுவாங்க ஏய் போ அது எப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி இல்லைனா இப்போ நான் போய் என் பிளாக்மெயில் பண்ணி கூட்டிகிட்டு வருவேன் நானும் போய் எங்கள் பாட்டி வீட்டில் உக்காந்துப்பேன் அங்கே போனேன்னு வச்சுக்கோங்களேன் அது அங்கே நமக்கு செட் ஆகாதுங்கும்போது அவங்க எனக்காக ரிட்டன் வந்துருவாங்க பொலிட்டிக்கலாக இது கரெக்டாக அது எப்படி இங்கே வந்து அடிமையாக தான் இருக்கணுமா அப்படி எனக்கு தெரியல அந்த கண்ணோட்டத்தில் நான் போகல எனக்கு என்னென்னா விட்டு கொடுத்து போகிறது தான் நான் வந்து அசோதை விட்டு கொடுத்ததை ஸ்க்ரீனில் காமிச்சிட்டேன் கெத்து விட்டு கொடுத்ததை ஸ்க்ரீனில் நான் மேபி நான் காமிக்க கூட போயிருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் ஏன்னா கெத்துக்கு அது எனக்கு தேவைப்படலை அது மட்டும் கிட்ட கேட்டாங்க ஏன் அசோதை இவ்வளோ கஷ்டப்பட்டும் அவங்க கூடயே வாழணும்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு அப்படி பார்த்தா இன்றைக்கி யாரும் யார்கூடையுமே இந்த எந்த ஒரு குடும்ப கட்டமைப்பு இருக்கவே முடியாது ரெண்டு பேருமே மியூச்சுவலாக விட்டு கொடுத்து தான் போகணும் அதனால தான் நான் என்ன யோசிச்சேன்னா எங்கேயுமே இவன் அவ்வளோ பெரிய ஈகோவாக இருப்பான் யார் கெத்து வந்து அவ்வளோ ஈகோவாதியாக இருப்பான் தான் தற்பெருமை கொண்டவனாக ஒருத்தன் இருப்பான் முரடனாக இருப்பான் ஆனால் ஒரு இடத்துல கூட பொண்டாட்டி எழுத்து பேசுகிறதோ இல்லை வந்து ஒரு இதுவே இருக்கவே இருக்காது ஏன்னா அவன் அவ்வளோ லவ் பண்ணுறான் இன்னொன்று அவன் குழந்த வேற அவன் அந்த பதினேழு வயசில் நின்ட்டான் அவன் அந்த பதினேழு வயசில் நின்றுட்டாங்க பொழுது அதனால தான் அவனை ரிட்டன் வரும்போது கூட அவனை வந்து ரொம்ப எல்லாம் இது பண்ணாமல் ஒரு குழந்தை அம்மா பார்த்தா என்ன பண்ணுமோ அதை பட்டு அதுதான் அவருக்கு ரெஃபரன்ஸாகவே சொன்னேன் இந்த இடத்துல நீங்கள் வந்து புருஷனாக இருக்கக்கூடாது ஒரு அம்மாவாக இருக்கணும் அவங்ககிட்டேயே தான் சொன்னேன் நீங்கள் அம்மாவாக இருந்தால் என்ன பண்ண விடுவேன் அடக்கூடாது அப்படி தான் சொல்லணும் அந்த மாதிரி தான் வச்சேன் ரெண்டு விஷயம் ஒன்று சினமாவாகவும் யோசிச்சு பாருங்களேன் இப்போ என்ன ஒன்று ஒரு புருஷன் போய் கூப்பிட்டு வர்றதுக்கும் நான் ஒரு கேரக்டர் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறேன் ஒரு மாமியார் கேரக்டர் அந்த கேரக்டர் கூப்பிட்டு வந்தால் அந்த கேரக்டரால் நமக்கு ஒன்று கிடைக்கிதில்லை இப்போ அதனால தானே அந்த சீக்குவன்ஸை நம்ம இது பண்ணுறாங்க லைஃப் வேணும் ஆனால் அதுக்காக நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அப்படி இதாகவே போயிடக்கூடாது சீன்ஸ் லைஃப் வச்சுட்டு ஸ்க்ரீன் பிளேயில் அன்எக்பெக்டடாக என்ன வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு அந்த சினிமாட்டிக்கும் கலந்தது தான் அதுக்காக நான் அது பண்ணுறது ஸோ அந்த சீனும் ப்ராபப்ளி நல்லா எல்லாருக்கும் ரீச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் வணக்கம் பின்னாடி கேள்வி வைக்கும் போது என்ன சிக்கல்னால் நம்ம ஏதாவது யோசிச்சு வச்சிருவோம் மனசில் அதுக்கு முன்னாடியே ஒன்று கேட்குறவங்க கேட்டுருவாங்க இல்லை எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு ஆன்சர் கொடுக்கும் போது நம்ம கேட்கறதும் அடிப்பட்டு போய்டும் நான் யோசிச்சது சார் சொன்னதுதான் யசோதான்றதான் நான் நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன் எனக்கு யசோதான் மைண்டில் ஆயிடுச்சு என்னன்னா அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க அவனை மட்டும் நீ பார்த்துக்கல என்னையும் சேர்த்து பார்க்கும்போது அவங்க அவங்களுக்கும் சேர்த்து ஒரு அம்மான்ற ஸ்தானத்தில் போயிடுறாங்க அடுத்த காட்சியில் வரும்போது அதுவும் ஒரு கணவன் மனைவிக்கான ஒரு உரையாடல் தான் ஆனால் அவன் வந்து தோல் அழும்போது ரெண்டு விதமான உணர்வும் வந்துச்சு ஒரு குழந்தைக்கும் அம்மாவுக்குமான உணர்வுக்கும் இல்லையா அதுவும் சேர்ந்து வந்துச்சு இது என்னன்னா எனக்கு அந்த பேர் நல்லா மைண்டில் ரிஸ்ட் ஆச்சு யசோதன்றது ஒரு யசோதனாக ஒரு தாயின்னு ஒரு உணர்வு இருக்குது அதனால அதை கேட்கலான்னு நினச்சேன் அது அடிபட்டு போச்சு எனக்கு பதில் கிடைச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த காட்சிகள் ஏன்னா உணர்வு உருவான காட்சிகளை வந்து நிறையா சினிமாவில் துண்டாடுறாங்க ஒரு காட்சி நல்லா இருக்கணும் அடுத்த காட்சிக்கு அது கனெக்டிவிட்டி இருக்கக்கூடாது உணர்வு கடத்தப்படக்கூடாதுன்றதுல நிறைய டிஸ்கனெக்டாக இருந்தது ரொம்ப ஃபுல்ஃபுல்லாக ஒரு உணர்வை அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போனது தான் எனக்கு இருந்தால் அதோடய உச்சம் வந்து இது அந்த காட்சி இந்த சினிமாவில் அந்த ஓல் படத்துலேயே அந்த மாமியார் அவங்க போய் பேசின காட்சி வந்து ரொம்ப உச்சமாக இருந்தது அந்த டைலக்கு அந்த கடை அந்தமாக வந்து கேட்குறது இது எல்லாமே ஒரு ஒரு சொல்கிறது ஒரு காவியமாக நம்ம ஒரு காட்சி சொல்கிறோம் இல்லையா அந்த தன்மைக்கும் எடுத்துகிட்டு போயிருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ நான் ரெண்டு கேள்வி மனசில் இருக்குது ஒன்று நீங்கள் நேர்காணல் ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு படம் படத்தை ஒட்டி நம்ம என்ன பண்ணணும்னா நேர்காணல் டேரக்டரோட நேர்காணல் பார்ப்போம் ஒரு நேர்காணல் ரொம்ப அருமையாக இருந்தது அதில் என்னென்னா ஒன்று கலைக்குள்ளே ஒரு விஷயத்த சொல்லுன்ற போது இன்டென்ஷனாக நீங்கள் தயாராகணும் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கருத்து ரீதியாக தயாராகணும் ஆனால் திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லும்போது அதை தடுத்துக்கிறீங்க நான் எல்லா நேர்காணலையும் பார்க்குறேன் இல்லை இல்லை நான் இதை இன்டென்ஷனாக சொல்லலை உங்களுக்கு இது புரியுது என்னென்னா நான் ஏன் இன்டென்ஷன் இல்லைன்னா நான் பயந்துக்கிட்டு பேக் கிடைக்கல நான் அது சொல்லலை எனக்கு நான் தான் சொல்கிறேன்ல இப்போ ரஞ்சித் அண்ணா மாதிரி மாரிசல்ராஜ் சார் மாதிரி அவங்க ஒன்று சொல்ல விரும்புகிறாங்கல்ல அது மாதிரி அவங்க என்ன அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு நிறைய தெரியும் அவங்க பொலிட்டிக்கலாக அவங்க பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ஸோ அவங்க என்ன பேசுகிறாங்கிறது அவங்களுக்கு நான் கரெக்டாக தெரியுது அவங்க பேசுகிறாங்க நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கு சத்தியமாக இது வரைக்கும் தெரியாது நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் இதுக்கு வர விமர்சனங்களை வச்சோ இது இந்த டிபேட்டை வச்சு தான் ஓ நம்ம இன்னும் நிறைய தூரம் போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நான் இருக்கேன் நான் போய்ட்டு ஆ நான் இதை சொன்னால் இது நட அப்படி எனக்கு இல்லை அதனால் அதுதான் ரீசனு நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் பொலிட்டிக்கலாகவும் சரி எனக்கு நான் நான் ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தவன் நான் ரொம்ப மோசமானா ரொம்ப ஜென்ரிக்காக வாழ்ந்தவன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சில மூமெண்ட்ஸ் எல்லாம் பொழுது சில ஆட்கள் கூட பழகும்போது நல்ல வேலை வெளியே தெரியாமல் நம்ம இவ்வளோ கேவலமாக இருக்கோம் இப்போ நம்ம மாறிக்கிட்டே வரோம் அப்படின்னு இருக்குல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா ஆடியன்ஸுக்கு ஒன்று மட்டும் இன்டென்ஷன் என்ன சொல்கிறேன்னா என்னுடைய தப்பை நான் தைரியமாக சொல்கிறேன்னா அதே மாதிரி எல்லாருமே அதை 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 கொஞ்சம் தைரியமா ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இங்கே எல்லாமே சரியாயிரும் நான் கரெக்டுன்னு சா நிரூபிக்க தான் இங்கே எல்லா பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு எல்லாருமே தப்புனா ஓகே இதெல்லாம் மாற்றிக்கிறதானே திருத்துறதுக்கு ஒரு டைம் கிடைக்கல அதுக்காக தான் நான் இன்டென்ஷன் இல்லைன்னு சொன்னது நான் எப்பயுமே இப்போ கிளைமேக்ஸ் மக கொண்டு நான் வந்து இதை சொன்னால் இந்த உலகம் மாறிடுன்னு நினச்சலாம் எழுதப்படுது கிடையாது இல்லை ஆனால் எனக்கு ஒன்று தோணுது நான் அதை எழுதுகிறேன் அதில் ஏதாவது முரண் இருந்ததுன்னா கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் அவங்க சொல்கிறது கரெக்டாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நான் என் டென்ஷன் தப்பாயிடும்ல அப்போ நான் அவங்கள்த கேரி பண்ணிட்டு அடுத்த படத்துக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன் அவ்வளோ அதான் அது ரீசன் க்ளைமேக்ஸ்ல வந்தால் அவரு கொஞ்சம் விட்டு கொடுக்கற மாதிரி இருக்கும்ல சார் இவங்க விட்டு கொடுக்கற மாதிரி இருந்த சீன் வந்து கொஞ்சம் அது திரிச்சிருக்க மாதிரி தோணுச்சு அதோட அது மாதிரி ஒரு ஏழு பேர் ஃப்ரெண்டு வந்துச்சு அது என்னன்னா அந்த நேரத்துல நான் என்ன இன்டென்ஷன்ல எழுதி இருக்கேன் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தா காளி வெங்காட்டோடைய பொண்ணு கேரக்டர் வந்து ஒருவேளை அது கனா கௌசல்யாவோட ரோலோன்னு எனக்கு தோணுச்சு இருக்குது அதாவது யுனிவர்ஸ் மாதிரி போல அந்த கௌசல்யாவோட கிரிக்கெட் முடிஞ்சிட தேவையில்லை அதுக்கப்புறம் அகிலாவும் வரலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணது பண்ணதுதான் நமக்காக பேசுறதுக்கும் நம்மள மாதிரியே ஒருத்தவங்க பிரதிபலிக்கிறாங்கல்ல அவங்க கேள்வி கேட்கும்போது நம்மளே கேட்ட மாதிரி இருக்கும் இப்போ நான் அந்த எஸ்சி டயலாக வந்து ஹரிஷ் கல்யாண் பேசியிருந்தா அது தெரில இவ்வளோ இம்பேக்டாக இருக்குமா எனக்கு தெரியல அதை பாலசரவணன் பேசும்போது நான் கேட்ட மாதிரி இருக்கும் என்ன டக்குன்னு வந்தவுடனே லவ் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் பார்த்தாங்க உடனே உடனே லவ் நடந்துச்சு ஓகே சினிமேட்டிக்காக அப்படி வச்சிருப்பாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இல்லை இல்லை என் முன்னாடி இல்லை என்னை வந்து ஒரே நாள் தான் பா என்னையவே பாருங்க ஒரு நாள் பார்த்தாங்க அதுக்கப்புறம் அடுத்த ஆறாம் மாதம் இதாக அது அதெல்லாம் நடக்குங்க ஒளிஞ்சு கேரக்டர் மட்டும்தான் அதில் பிடிக்குது குடிக்க ரெப்ரஸன்டேட்டிவாக ஒரு கேரக்டர் போதும் நீங்கள் முடிவு பண்ணது இன்டென்ஷனாக பண்ணுங்க ஆ அது இன்டென்ஷன் என்னன்னா நானும் குடியால் பாதிக்கப்பட்டவன் அதாவது நான் என் குடும்பம் குடியால பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் குடிச்சிட்டு வந்தால் அன்றைக்கி என் வீடு இருக்குல்ல இதுக்கப்புறம் என் லைஃப் எப்படி இருக்காதோ இதுக்கப்புறம் நான் என்ன ஆக என் குடும்பம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் நான் வந்து பயங்கரமாக அதில் அது ஒரு ட்ராமாக்குள்ளே போன ஒரு 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 ஆள் நான்